गाइस वेलकम टू टिप्स का इनकी वीडियो पे पाक पातीज ब्लॉग पे पाकपो कालेज पड़े अभी वीडियो को पाजिको பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். என்னோட காலேஜ் பஸ்ஸும் வந்துருச்சு. அன்னைக்கு நான் வந்து லாஸ்ட்ல உட்காந்துருந்தேன். யூஸ்வலி வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் படிக்கிறத விட இப்போ வந்துட்டு எனக்கு பிளேஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி இந்துஸ்தான் காலேஜை பற்றி உங்களுக்கு மோர் அப்டேட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து வீடியோஸை வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் காலேஜ்குள்ள வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ காலேஜ் இதுதான் வந்து காலேஜோட என்ட்ரன்ஸ். காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கும். பட் நான் வந்துட்டு உங்களுக்கு லைன் பை லைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ காலேஜ் இதுதான் வந்து ஃபேஷன் டிபார்ட்மெண்ட். இங்கே வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து இங்கே ஃபுட்பால் அண்டு பேஸ்கெட் பால் இங்கே அதெல்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்குது, காலேஜும் இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டியை தாண்டி தான் வந்து காலேஜ்குள்ளே போகணும். ஸோ காலேஜ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இறக்கி விட்டதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து காலேஜ்குள்ளே வந்து காலேஜ் பஸ் போகும். ஸோ நான் யூனிவர்சிட்டியை வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள். யூனிவர்சிட்டிக்கு வெளியே வந்து இப்படி தான் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே ஒரு கேன்டீன் இருக்கும். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே தான் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ காலேஜ் பஸ் வந்து என்னோட காலேஜ்குள்ளே வந்து ரீச் ஆகிடுச்சு. காலேஜ் பஸ்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி பஸ் டிரைவர் அங்கிளுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு இறங்குவோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கும் அது ஃபஸ்ட் இயர்ஸ்லேருந்தே பழகிடுச்சு. ஸோ என்னோட காலேஜோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ காய்ஸ் காலேஜ்குள்ளே ரீச் ஆகிட்டோம். என்னோட கிளாஸ்க்கு போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும். இதில் என்ன ஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலேஜ் வந்து 9:15 தான். பட் நான் வந்து 8:30 வந்துடுவேன். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எங்களோட கேன்டீன், மெயின் கேன்டீன் வந்து இங்கே தான் வந்து இருக்கும் காய்ஸ். இந்த இதுதான் என்னோட கேன்டீன். என்னோடய பிரேக் டைமில் எப்போயாவது வந்து கேன்டீன் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவேன். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அண்ட் மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே இங்கே தான் இருக்கும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா கூட நம்ம வந்து இங்கே தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே ஒரு நோட்டீஸ் போர்டும் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து எங்களோட வைஸ் பிரின்ஸிபல் அண்ட் பிரின்ஸிபலோட ரூம் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சொன்னல காய்ஸ், நான் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரும்போது தான் வந்து காலேஜை வந்து க்ளீன் பண்ணிட்டுருப்பாங்க. நான் டெய்லி வந்து இவங்களை பார்த்துட்டு போயிடுவேன். இதுதான் வந்து கேசிஸ் பிளாக். இங்கே வந்து 2 பிளாக் இருக்குது மொத்தம். ஒன்று வந்து கேசிஸ் பிளாக், ஒன்று வந்து ஹெல்சபத் பிளாக். நாங்கள் இருக்கிறது வந்து ஹெல்சபத் பிளாக். என்னோடய பிளாக்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஹெல்சபத் பிளாக். இப்போ நான் கிளாஸ்க்குள்ளே போகிறேன். கிளாஸில் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் மட்டும் ஒரே ஒரு கேர்ள் மட்டும் உட்காந்துட்ருப்பாங்க. நான் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இல்லைனா தனியாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இப்போ பாருங்கள் என்னோடய கிளாஸ் ரூம் மேம். இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம் காய்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ் இதுக்கு மேலே தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸ்டாஃப் ரூம். நான் வந்து கிளாஸ் ரெப்பு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோஸ் எடுக்க எனக்கு வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க. ஸோ காய்ஸ் அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு எக்ஸாம். ஸோ அதனால் எடுத்து நான் ஜஸ்ட்டு நோட்ஸ்லாம் பார்த்துட்ருந்தேன். அதுக்காக வந்து என்னை படிப்பாளியில் நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. அன்றைக்கி ஒரு எக்ஸாம் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிட்டுருந்தேன். இல்லைனா வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். எக்ஸாமுக்கு வந்து கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் பார்ட்டிக்கல். ஸோ அதனால் வந்து சார் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு அதையும் வந்து ஒரு குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து லன்ச் டைமும் வந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா லன்ச் டைமில் வந்து யூஸ்வலாக வந்து கேர்ள்ஸ் வந்து ரீல்ஸ் அண்ட் பிக்ஸ் அப்படி போயிடும் கிளாஸு. ஸோ காய்ஸ் எனக்கு வந்து 3:00 வந்து காலேஜ் முடிஞ்சிடும். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா கூட என்னால் போக முடியாது. பிகாஸ் வந்து நான் காலேஜ் பஸ்ன்றதுனால காலேஜ் பஸ் வந்து எனக்கு 4:30 தான் எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நான் வந்து பஸ் வேல இப்போ வெயிட் பண்ணிட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட் இயர்ஸில் கம்பெனி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ யாருமே இல்லை. ஸோ பஸ் வேல ஒரு குட்டி ஷாப் இருக்கும், அங்கே நமக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் காலேஜ் வந்து காலேஜ் பஸ் வந்து 4:30
ஸ்டாப் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் வந்து காலேஜ் பஸ் காலேஜ்லேருந்தே வெளியே போகும். ஸோ எப்படி நான் வந்து என்னோடய லொக்கேஷனுக்கு ஒரு 6 o'clockக்குள்ளே வந்து ரீச் ஆகிடுவேன், பிகாஸ் வந்து என்னோடய வீட்டுக்கு அண்ட் காலேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 hour வரும். ஸோ எப்படி நான் வந்து 6 o'clock தான் வந்து என் வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும். நான் வீட்டுக்கு போகிறத வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அவள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ, யூ லைக் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.